மகாபிரிவா சரணம் நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் வாசனையரின் இனிய காலை வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் ரெண்டும் வெவ்வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தான். இது ஒரு புதுமையான ஒரு கருத்து. என்னென்னா, ஆன்மீகம் என்றால் என்ன? நம்ம ஆன்மாவை நோக்கிய பயணம், உள்ளே என்ன இருக்கிறது அப்படி அந்த ஆத்மசக்தி உணர்வது தான் ஆன்மீகம் என்கிற பயணம். அறிவியல் சார்ந்தது, விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக தான் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை இதுக்கு எனக்கு இந்த சாட்சி கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கருத்திலையும் அவர்கள் கேட்பது இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு நல்ல கருத்தை தான் கேட்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது முதன்மையாக நாம் பார்க்க இருப்பது சூரிய நமஸ்காரம். இந்த சூரியனால் ஏற்படுற நன்மைகள் உங்களுக்கு சொல்ல வேணாங்க, எத்தனையோ கோடி கோடி நன்மைகள். அந்த சூரியனை பார்த்தாலே போதும், காலை வேளையில் பார்க்கணும். அந்த சூரிய நமஸ்காரத்தினால் ஏற்படுற சக்தி இருக்குல்ல, நம்ம உடலில் அத்தனை நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படுதுங்க அந்த சூரியன் நம்ம போய் காலை வேளையில் நம்ம பார்க்கும் பொழுது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆரம்பித்தாக்க அன்றைய தினம் நிச்சயமாக செம்மையாக ரொம்ப மகிழ்வுடன் இருப்பீர்கள், இது நிச்சயம். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த அதுக்கான வேலையிலே கொடுக்கறதில்ல. காலையில் எழுந்துக்கிறதே நம்ம ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து செயல்படுவது தான் ஆன்மீகம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நம்முடன் பல நல்ல பொக்கிஷமான தகவல்கள் நமக்கு இருக்குது இந்த ஆன்மீகத்தில். உதாரணத்துக்கு, காலையில் எழுந்துக்கிறோம், அவசர அவசரமாக எழுந்துக்கிறோம். அப்படி எழுந்துக்கும் போது நீங்கள் டென்ஷனாகவே கூடாது. இந்த காலையில் நீங்கள் எழுந்துக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க காலையில் எழுந்துக்கும் போது கையில் கண் விழிச்சாக்க ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதுமாதிரி உங்கள் பாதங்கள் எழுந்தும் போது காலையில் பூமி மேலே படும்பொழுது அந்த பூமி மாதாவை பிரார்த்தனையோடு நீங்கள் காலை கீழே பதிக்க வைக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்னமான விஷயங்கள். அதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான இதுவாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நிறையா நல்ல கருத்துக்கள் உங்களுடன் ஏற்படும், மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுடன் ஏற்படும். இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, காலையில் நம்ம எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது உடல் ரீதியாக நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கிறது. நம்ம செல் உள்ளே இருக்கிற செல்கள்லாம் மேம்படுகிறது. எந்த ஒருவர் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த முக தேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தாலே தனியாக தெரியும் அந்த சூரியனுக்கு. இது ஆன்மீகம், ஆன்மீக ரீதியாக நம்ம ஆத்மசக்தி கிடைக்கிறது சூரிய நமஸ்காரத்தில், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம். அறிவியல் ரீதியாக இதில் என்ன பலன் கிடைக்கிறதுன்னா, பலவிதமான நோய்கள் நம்மளை விட்டு போய்விடுகிறது, இதுதான் உண்மை. மேலும் இந்த காலை வேளையில் சூரிய ஒளி நம்மது மேல் படும்பொழுது நம்ம ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குங்க அந்த சூரிய ஒளியில். அது காலை வேளையில் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் நிறைய இந்த செல்ஃபோன் பார்க்குறாங்க, அவங்க கண் வந்து ரொம்ப பலவீனமாகிறது. காலை வேளையில் நீங்கள் சூரிய ஒளி ஆகும்பொழுது போய் பார்த்தீர்கள்னா அந்த கண்ணுக்கு கூட பெரிய விட்டமின் கிடைக்கிறது. இதெல்லாம் நிறைய நம்ம சூரிய நமஸ்காரத்தினாலோ சூரிய ஒளி நம்ம மேலே படும்பொழுது கிடைக்கிற பலன்கள், பல பலன்கள். அத்துடன் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி வாழ்க்கையில் பலவிதமான கவலைகள் இருக்கிறது. அந்த கவலைகள் எல்லாம் தீரணும்னா ஒரு எளிய உபாயம், அதை நீங்கள் அன்றாடம் கடைபிடித்தார்கள்னா ரொம்பவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை உணரலாம் உணர்வுபூர்வமாக. காலை வேளையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிய பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு சொம்பு பாத்திரத்தில் ஒரு ஜலம் எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீரை உங்கள் இரு கரங்களால் நீங்கள் என்ன பண்ணணும், சூரியனை நோக்கி கிழக்கு முகமாக நின்று கொண்டு காலை லேட்டாக தூக்கி சூரியனை நோக்கி அந்த ஜலத்தை நீங்கள் விட வேண்டும். விடும்பொழுது ஓம் என்கிற அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லலாம், ஓம் அப்படின்னு. அந்த ஜலம் உங்களிடமிருந்து கீழே விழும்பொழுது தண்ணீர், உங்கள் மனதில் இருக்கிற அத்தனை கவலைகளும் நீங்கி விடுகிறது. இது உண்மையான விஷயம், நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம், நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும். இதில் அறிவியல் ரீதியாக என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சிரமத்தில் இருக்கிற பலவிதமான விட்டமின் குறைபாடுகள் இந்த சூரிய ஒளியினால் நம்மளுக்கு கிடைச்சிடுறது. இதுதான் நீங்கள் டாக்டர் கூட சொல்கிறாங்க, நீங்கள் போய் சூரிய ஒளி முன்னாடி காலை வேலையில் நில்லுங்க, நின்று பழகுங்கள் அப்படின்னு. இந்த நல்ல பொக்கிஷமான இந்த தகவல்கள் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் பயனடையும் மாறு நாங்கள் தினமும் பல கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதே போல் நாளைய தினம் நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியலும் சேர்ந்து கலந்து பேச இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு தகவலும் நீங்கள் வாழ்க்கை முறையில் உங்களுடன் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை மேம்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். நீங்களும் வாழ்க்கையில் வெற்றிகரமாக பிரகாசமாக கவலையின்றி கலையோடு இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
மீண்டும் உங்களை நாளைய தினம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாசனையர். வாழ்க வளமுடன். நன்றி.